அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன வீட்டை விட்டு விரட்டினதா சொன்னீங்க? அது தப்பு. நான் வெளிய போனாதான் அம்மா வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு என் புருஷன் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அம்மா இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு தான் நானா முடிவு எடுத்து இந்த வீட்டை விட்டு வெளிய போனேன். அம்மா என் மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு கோவத்தாலதான் அம்மா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. காலமே அவங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கும். அவங்க திரும்பவும் என்ன ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை ஒன்ன வச்சுதான் நானா வீட்டை விட்டு போனனே தவிர நீங்க யாரும் என்ன துரத்தல. எவ்வளவு காலானாலும் நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்ற சக்தி நம்ம யாருக்கும் இல்லம்மா. என் பக்கம் நியாயம் இருக்கிறது உண்மைனா நீங்க நம்புற அதே சாமி என்னையும் உங்க பையன் அருணையும் சேர்த்து வைக்கும். அப்புறம் அது என்னன்னா, என்ன வேலை விட்டு தூக்கணும்னு இங்க இருக்கிற யாரோ ஜிஎம்க்கு கால் பண்ணி பேசினாங்களாம். அவங்க யாருன்னு சார் சொல்லல. அது யாரா இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன அவங்களால எதுவும் செய்ய முடியாது. என்ன, நான் நேர்மையாவும் உண்மையாவும் வேலை செய்யறேன். யாரையும் கெடுக்கணுங்கிற புத்தி எனக்கு இல்ல. சோ எனக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். என் உழைப்புக்கு கிடைக்கிற பலனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அம்மா, நான் போயிட்டு வரேன். அண்ணி, அப்ப நான் போயிட்டு வரேன். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க. அண்ணனும் சுதாவும் வந்தாங்கன்னா கொடுங்க. அவங்க எனக்காக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி ரஞ்சிதா. அப்பா, நான் வரேன்ப்பா. அண்ணி, நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன ரஞ்சிதா? அது இப்ப நான் ஒரு 4-5 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கற அளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். இந்த வீட்ல வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தா என்கிட்ட அனுப்பி வைங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கறேன். வர அண்ணி.